விஷ்ரத், வாட் டாட், என்னடா பண்ணிட்டு இருக்க காலையில இருந்து அந்த லேப்டாப்ல? I've been playing Roblox. No, 10 minutes now, okay? Stop பண்ணிட்டு வந்துரு. Okay, 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 fine. என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னும்? Dad, now I'm singing believer. And I'm singing, listening to songs. எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் சாங் தானா? தமிழ் சாங் எதுவும் கேட்க மாட்டியா? No. தமிழ் சாங்ஸ்னா ரொம்ப போர் அடிக்கும்பா. சரி, தமிழ்ல வேற ஏதாவது பண்ணலாம்ல? சாங் கேட்கலன்னா நீ வேணா ஒண்ணு புதுசா வந்து சாங் ரைட் பண்ணு. ஏதாவது ஒரு கவிதை ரைட் பண்ணு பார்க்கலாம். உன்னால முடியுதான்னு சொல்லிட்டு போர் அடிக்குது அப்படிங்கற தமிழ்ல ஏதாவது பண்ணி பாரு. கவிதையா? நானா? அதுவும் தமிழ்ல? ஏன் பண்ண முடியாது? நீ முயற்சி பண்ணனா பண்ணலாம்டா. எல்லாருக்கும் வந்து எல்லாரும் புது புதுசா வந்து கத்துக்கிட்டு தானே பண்றாங்க. அவங்க பிறக்கும் போதே வந்துட்டு இருக்கு. நீ இந்த முயற்சி பண்ணி பாரு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சரி, ட்ரை பண்ணறேன். எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ்ல மட்டும்தான். அதுவும் எனக்குல ரைமிங் வேர்ட்ஸ் வரும். ஆனா தமிழ்ல எப்படி எழுதுறது அதே மாதிரியா தான் இருக்கும். ஆனா எனக்கு ரைமிங் வேர்ட்ஸ் தமிழ்ல தெரியாது. தமிழ்ல கவிதை எழுதுறதுக்கு வேற வழி இருக்கும், இருக்கணும். அது கூகுள்ல செக் பண்ணிடலாம். ஏன் கவிதை எப்படி எழுதுறன்னு மட்டும் கூகுள்ல செக் பண்ணலாம், கவிதையே கூகுள்ல செக் பண்ணிடலாமே. ஐயா ஜாலி. ஆனா டாபிக் என்ன பண்றது? அப்பாதான் முயற்சி பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அதையே வச்சிடலாம். உங்களுக்கே தெரியாது அவ்வளவு முயற்சி பண்ணி இந்த கவிதையை எழுதியிருக்கேன். இது மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கொடு பாக்கலாம். என்னடா 10 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள முடிச்சிட்டேங்கிற எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா அது ரொம்ப முயற்சி செஞ்சேன், அதனாலதான் அவ்வளோ சீக்கிரமா எழுதிட்டேன். பார்க்கலாம் பார்க்கலாம், இரு என்னதான் எழுதியிருக்கேன்னு பார்ப்போம். என்னது, மனதில் உறுதி வேண்டுமா? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? உண்மையை சொல்லு, இது யாரோட கவிதை? என்னோட கவிதைப்பா. அடி வாங்குவ விஷய பொய் சொல்லக்கூடாது. இது யாரோட கவிதை தெரியுமா? பாரதியாரோட கவிதை. எங்கேருந்து எடுத்த? கூகுள் இருந்து அப்படியே எடுத்தியா? பாரு, சீரியஸா இரு. ஓகே,
பொய் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட், அடுத்தவங்கள வர்க்கை வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அது ஏன் வர்க்கு அவங்க ஒர்க்குன்னு சொல்றாரு விஷி? ஓகே, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா, இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவும் நமக்கு நிலைக்காது. ஓகேவா? கஷ்டம்னாலும் வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் நம்மளோட சொந்த முயற்சியில வரணும், அடுத்தவங்களோட முயற்சியை எடுத்துட்டு நம்ம முயற்சின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? நீ தோத்தா கூட பரவாயில்ல, உன்னோட சொந்தமா முயற்சி பண்ணி தோத்தனாதான் உன்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து அது எப்பவுமே பெருமை. ஓகேவா? நீ போயிட்டு உருப்படியா உன்னோட சொந்த முயற்சியில உன்னோட மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது கவிதை எழுதிட்டு வந்து என்கிட்ட காமி. ஓகேவா? நான் என் தப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன்ப்பா, நான் இப்போ என்னோட முயற்சியை வச்சு நான் ஒரு போம் எழுதிட்டேன், எழுதி காமிக்கிறேன்ப்பா. சாரிப்பா, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். போயிட்டு நான் நல்லா திட்டு வாங்கிட்டேன், இனிமேல் நான் எப்பவுமே பொய்யே சொல்லக்கூடாது. சரி, இப்போ என்ன கவிதை எழுதணும்னு பார்க்கலாம். ஸ்கூலில் சொல்லி தந்தா நிறையா கவிதை இருக்கு, ஸோ அதை வச்சு ஏதாவது இன்ஸ்பயர் ஆகணும். ஓகே, சரி, ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாம். மரங்களுக்கு நல்லது இல்ல, இந்த வாட்டி எனக்கு கரெக்டா வேணும். அதுக்கு நான் இப்ப யோசிக்கலாம். ஐடியா வந்துருச்சு, ஐ திங்க் இந்த வாட்டி நான் கரெக்டா பண்ணிட்டு என் அப்பா கிட்ட போய் காமிக்க போறேன்னு. சரி, பாக்கலாம். எழுத ஆரம்பிச்சு. முடிச்சிட்டேன், இதை பார்த்தா என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இது அப்படி வந்திருக்கு, இப்போ போய் என் அப்பா கிட்ட காமிக்கணும். இவ்வளவு நேரம் ஆச்சா இந்த கூகுள்ல இருந்து காப்பி பண்றதுக்கு உனக்கு? இல்லப்பா, இந்த வாட்டி நானே எழுதிட்டு வந்திருக்கேன். நம்பலாமா? சரி, அங்க உட்காந்து எனக்கு இப்ப சொல்லி காமி நீயே. முயற்சியே மனிதனின் முதல் தேவை. முயற்சி இல்லையே, தாமஸ் ஆல்வா எடிசனின் மின்விளக்கு இங்கு இல்லை. முயற்சி இல்லையே, ரைட் சகோதரர்களின் ஆகாய விமானம் இங்கு இல்லை. குழந்தை முதலில் நடக்க பழகியது முயற்சியாலே, சிறுவன் மிதுவண்டி ஓட்டி பழகியதும் முயற்சியாலே. முயற்சி செய்யவே நாம் இந்த உலகுக்கு வந்துள்ளோம். முயற்சியாலே இந்த கவிதையும் எனக்கு சாத்தியமானது. நன்றாக படிக்க, நல்ல வேலை கிடைக்க, நம் குடும்பத்தை காக்க முயற்சி மிக அவசியம். முயற்சி செய்தால் மங்கள்யானம் சாத்தியம். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நல்லா இருக்குடா, நிஜமா நல்லா இருக்கு. நீதான் எழுதுனியா? ஆமா. நீங்க வேணா சரி, ஒன்னே ஒன்னு சொல்லு, நீ சொந்தமா எழுதுனா உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா முயற்சி பண்ணி என்னால முடியுது இப்படி பண்றதுக்கெல்லாம். இதே மாதிரிதான் எந்த விஷயமா இருந்தாலும் நீ முயற்சி பண்ணா உன்னால கண்டிப்பா முடியும். சரியா? சரிப்பா. குட் ஜாப், கீப் இட் அப். ஓகே, சரிப்பா. கத்துக்கிட்டேன்,
நாம சொந்த முயற்சியில எது செஞ்சாலும் நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.